ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் எடுத்துருக்கோம், ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை நார்மல் ரைஸ் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துருக்கோம். தென் ஆனியனு, டமாட்டா, புதினா, கொத்தமல்லி, இது வந்து ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் போடலாம், ஸோ ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டிருக்கோம், ஆயில் நல்லா காயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டை, சாரி பிரியாணி இல, பட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாச்சும் போவோம், ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கோம், காயிட்டோம். இது நல்லா வந்து பார்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஸோ சோப் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க, நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. டமாட்டா வந்து போட்டோம், இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டமாட்டா ஒன்று எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும். ஸோ வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க, நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். இன்கேஸ் இன்கேஸ் வந்து வெறும் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறதுனா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்டு வந்து ஆட் பண்ணுறது, கர்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மஷ்ரூம் வந்து நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு கொண்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லைம் வந்து கொஞ்சமாக வந்து தூண்டி விடலாம். ஸோ அது டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ லைட்டாக வந்து பூஞ்சி விடுங்க. ஸோ ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கினா போதும். வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம், ரெண்டு டம்ளர் வாட்டர் வந்து போடலாம். இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தால் ரெண்டு டம்ளர், எது வேணாலும் சரி ஒரு டம்ளர் எடுத்தால் ஒரு கேஜி எடுத்தால் ரெண்டு கேஜி வாட்டரு. ஸோ அது மாதிரி 1/2 போடணும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிளகா பொடியிலே வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் நம்ம ஆட் பண்ணல, இங்கே உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ரைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஜீ கொஞ்சமாக விட்டுடலாம். ஸோ ஹீ வந்து விட்டோம்னாக்கா நம்ம
ஆயில்ஸ் வந்து ஒட்டாது நல்லா வந்து பதலான வரும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து புதினா கொத்தமல்லி வந்து தூவி விட்டுலாம் ஒரு கலக்கி விட்டுட்டு விசில் போட்டுட்டு வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்